ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படி ஆயத்தமாக இருக்கிறோம். நம்மத்தில் இருக்கிற சுவிசேஷகர் அன்பு சகோதரர் பாபுராஜேஷ் அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு ஆராதனையில் கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு மாதத்தின் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்மோடு அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் எச்சரிப்பின் சத்தம் அப்படிங்கிற ஊழியத்தை நம்முடைய சபைக்கு அவர்கள் கடந்த 2 வருஷங்களுக்கு முன்பாக வருவதற்கு முன்பாகவே அவர்கள் அந்த சுவிசேஷ ஊழியத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். கடந்த 1.5 வருடங்களாக நமக்கு மேல்ராங்கியம் சபையும் அவர்கள் பொறுப்பெடுத்து நடத்தி வந்தார்கள். கடந்த லாக்டவுன் நாட்களிலிருந்து அங்கே சில மாதங்கள் போக முடியவில்லை. நம்ம அதை தொடர்ந்து ஜூலை மாதத்திலிருந்து முழு நேர ஊழியரை நாம் அங்கே நியமித்திருக்கிறோம். அவர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை சுவிசேஷகராக கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்துருக்கிற பணியை ஊழியத்தை அவர்கள் இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை எச்சரிப்பின் துணி என்கிற பெயரில் அவர்கள் செய்து வருகிறார்கள். அவருடைய குடும்பம் உஷா பிள்ளைகள் அவங்க எல்லாரும் நம்ம சபையில் அங்கமாகி முழு குடும்பமும் அங்கமாகி சிறுவர் ஊழியம் ஜியு குளோபல் யூனிவர்சிட்டி மற்ற ஊழியங்களிலும் அவங்க குடும்பமாய் பங்கெடுக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுடைய தனிப்பட்ட ஊழியங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களுடைய ஊழியங்களில் பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய சபையில் நல்ல சுவிசேஷ ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியங்கள், தெய்வீக சுகமளிக்கிற இந்த ஊழியத்தினுடைய எல்லா விதங்களிலும் 5 விதமான ஊழியங்கள் எபேசியர் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த ஊழியங்கள் கர்த்தருடைய கிருபையினாலே நமக்கு வேதாம கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் சகோதர சகோதரிகள் உண்டு, பகுதி நேரமாய் ஊழியத்தில் இருக்கிறவர்கள் உண்டு. கர்த்தர் அவர்கள் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கரங்களை தட்டி அன்பு சகோதரர் அவர்களை நாம் வரவேற்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் எழுந்திருந்து ஒரு பாடலை பாடி ஜெபித்து பின்பாக செய்திக்குள்ளாக எல்லார் கண்களை மூடு. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கீரோ, உமையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்கள் முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்கள் முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. இந்த
வேதனையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உமது செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையிலே உம்மை தான் நம்பி இருக்கோம் இயேசப்பா. அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையிலே உம்மை தான் நம்பி இருக்கோம் இயேசப்பா. அற்புதம் செய்யுங்க ஆண்டவர். எங்க வாழ்க்கையில உம்மை தவிர வேறொரு கண்மலை எங்களுக்கு இல்ல ஆண்டவரே. வேற யாரையும் தெரியாது தகப்பனே. எங்க சபையில உள்ள மக்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இந்த மாதத்துல நீர் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி இருந்தீரே. என் தேவனாய கர்த்தாவே, எங்கள் சபையில தகப்பனே தங்கள் கையின் பிரயாசத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாதபடி மக்கள் உண்டு தகப்பனே. அப்பா திருமண காரியங்கள் தள்ளி போகிற பிள்ளைகள் உண்டு அப்பா. வேலை கிடைக்காமல் தொழில் செய்ய முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. உங்க சமூகத்தில் கெஞ்சுகிறோம் தேவனே. அப்பா எத்தனையோ பேர் மத்தியில தகப்பனே இன்னும் உனக்கு ஒன்னும் நடைபெறலையே என்கிற நிந்தையும் அவமானமும் தகப்பனே இன்னும் உங்க கையில நீங்க இன்னும் மேல வரலையே சொல்லுகிற நிந்தையும் அவமானமும் அப்பா சகித்து கொண்டு தகப்பனே உங்க சமூகத்துல வந்து நிற்கிற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. தேவன் கிருபை செய்வீங்க ஆண்டவா. அப்பா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அதிசயம் செய்யுங்க தகப்பனே. உங்க சமூகத்துல கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. தேவனே கிருபையாய் மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க ஆண்டவரே. உம்மை தவிர வேறொரு கண்மலை இல்லையே ஆண்டவரே. எங்களுக்கு உம்மிடத்தில் அல்லாமல் யாரிடத்தில் போவோம் அப்பா. தேவனாய கர்த்தாவே மனம் இறங்குங்க அப்பா, மனம் இறங்குங்க ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. எல்லாரும் நிந்தையும் அவமானம் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் சேர்ந்து நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்க எல்லாரும் சேர்ந்து. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கோ இயேசப்பா. அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கோ இயேசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோ. உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதங்களை செய்கிற தேவன் நம் அருகில் இருக்கிறார். இவரை விட்டால் வேறு யார் நமக்கு, இவரை விட்டால் வேறு யார் நமக்கு அற்புதம் செய்ய முடியும். உண்மையும் உத்தமுமாய் அவருடைய சமூகத்திலே நாம் நிற்போமானால் நமது தேவன் அற்புதமும் அதிசயங்களையும் நமது வாழ்க்கையிலே செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவனாய கர்த்தாவே மனம் இறங்குங்க ஆண்டவரே, மனம் இறங்குங்கப்பா. சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில அனுதினமும் அதிசயத்தையும் அற்புதங்களையும் காணத்தக்கதாக எங்கள் தேவனாய கர்த்தர் இறங்கி எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா சமூகத்தில் கெஞ்சுகிறோம். அடியனை மறைத்து தேவன் பேசுவீராக ஆண்டவரே. தகப்பன் அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி. எங்களை தாழ்த்தி சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். ரட்சகர் மீட்பர் மாண்டவர்மாய் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. எல்லாரும் அமர்வோம். இந்த அற்புதம் அதிசயம் அப்படின்றத நமக்கு ஒரு நல்ல வாக்கு தத்துவம். இந்த அதிசயங்களை காணப்பண்ணுவேன்ற வாக்கு தத்துவம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத நாம் முதல்ல உணரணும். இந்த செய்தி அல்ல, ஒரு சிறு சாட்சியை மட்டும் நான் சொல்லிட்டு செய்திக்குள்ள நம்ம கடந்து போகலாம். என் வாழ்க்கையில் நடந்த நான் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பு, சில ஆண்டுகளுக்கு முன்பாக,
நான் வந்து வேலைக்கு போறதுக்காக ஒரு டெல்லியில ஒரு கம்பெனியில அப்ளை பண்ணியிருந்தேன். என்னை வர சொல்லியிருந்தாங்க. அவங்க வர சொன்னது ஏசி கம்பார்ட்மெண்ட்ல தேர்ட் ஏசியில வர சொல்லியிருந்தாங்க. எனக்கு அன்னைக்கு தேர்ட் ஏசி டிக்கெட் வாங்குறதுக்கு கையில் காசு இல்லை. ஸ்லீப்பர் தான் எடுத்துகிட்டு போனேன் டிக்கெட். ட்ரெயின் வரப்போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜெபிக்கலை, ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் பேசலை. ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தாவே ஏசியில் வர சொன்னாங்க, ஏசியில் என்னால் வர முடியலை, போக முடியல, ஸ்லீப்பருக்கு தான் என்கிட்ட காசு இருக்குது, அதுக்கு தான் டிக்கெட் எடுத்துருக்கிறேன் ஆண்டவரே, உங்கள் பிள்ளைப்பா நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லிவிட்டு நான் பேசாமல் விட்டுட்டேன். ட்ரெயின் வந்துருச்சு, பிளாட்ஃபார்மில் வந்தாச்சு. நான் போய் என்னோடய நம்பர் பார்த்து ஏறி சீட்டில் உட்காடுறேன். அந்த பர்த்தில் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு. ஒருத்தர் வந்தார், வந்து இது என்னோடய சீட்டு அப்படின்னார். ஐயா நான் முன்னாடியே ரிசர்வ் பண்ணிட்டேன், இது என்னோடய சீட்டு அப்படின்றேன். இல்லைங்க, டிடிஆர் எனக்கு எழுதி கொடுத்தார், இந்த பாருங்க இது என்னோடய சீட்டுன்றார். கரெக்டாக எழுதியிருக்கிறார், S536 அப்படின்னு போட்டு பர்த் நம்பர்லாம் போட்டிருக்கு. சரி வாங்க டிடிஆர்ட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டிடிஆர்ட்ட போகிறோம். நான் போய் டிடிஆர்ட்ட கேட்குறேன், ஐயா எனக்கு நான் முன்னாடியே ரிசர்வ் பண்ணிட்டேன், ஏன் சீட்டுக்கு இப்போ இன்னொருத்தரை நீங்கள் அனுப்பிச்சி வச்சுருக்கீங்களே என்ன காரியம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், சார் உங்களுக்கு செகண்ட் ஏசி அப்கிரேட் ஆகி உங்களுக்கு டிக்கெட் அங்கே போட்டிருக்கு அப்படின்னார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் செய்கிற அற்புதம். நம்ம உண்மையாக ரொம்ப பெரிய வார்த்தைகளை சொல்லியெல்லாம் நம்ம வந்து ஜெபம் பண்ணணும் தேவையில்லை. நம்ம உள்ளத்தை பார்க்கிற தேவன். இன்னொரு விஷயம், சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்பாக எனக்கு தெரிந்த சகோதரர் ஒருவர், அவருக்கு ஒரு பலவீனம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊழியத்தை முடிச்சுட்டு அவரும் இன்னொரு சகோதரரும் பஸ் ஏறி வர்றாங்க. வரும்பொழுது அவருக்கு யூரின் போகக்கூடிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. அப்போ வந்து அவர் வந்து கஷ்டப்படுறாரு, பஸ்ஸு நிப்பாட்டலை, வழியில் நிப்பாட்டுறதுக்கு வேலையே இல்லை. அப்போ ரொம்ப வருத்தத்தோடு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வர்றாங்க. பக்கத்தில் உள்ளவர் சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வர்றாங்க. சரின்னு வண்டி நிப்பாட்ட மாட்டான், போய் கேட்குறது வேஸ்ட்டுன்ட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க. ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தப்போ அந்த வண்டி வந்து ஃபோர்வேல வந்துக்கிட்டு இருந்த வண்டி ஒரு ஊருக்குள்ளே போச்சு. ஒரு ஊருக்குள்ளே போன உடனே அவங்க மனசு சந்தோஷமாச்சு, எப்படியும் பஸ் ஸ்டாண்டில் போய் நிப்பாட்டுவாங்க, நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடலாம் கண்டக்டர்கிட்ட சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் அந்த ஊருக்குள்ளே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலை, அவுட்டர்லேயே வண்டி நிப்பாட்டிட்டு வெளியில் பஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. வெளியில் பஸ் வர ஆரம்பித்த அந்த ஒரு செகண்டில் வண்டியில் டமார்னு ஒரு சத்தம், வண்டி அப்படியே நெளிந்து கிழிந்து அப்போ ஓரமாக போய் நின்றது. இறங்கி பார்த்தா ஒரு சகோதரி ஸ்கூட்டியில் வந்தவங்களை வண்டி பஸ் அடிச்சிச்சு. இதில் என்ன அற்புதம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்க எல்லாரும் இறங்கி போய் பார்த்தாங்க. அந்த சகோதரியும் அந்த சகோதரி கூட கூட்டிகிட்டு வந்த பிள்ளைக்கும் ஒரு அடி கூட இல்லை, ஒரு அடி கூட இல்லை. இவங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உணர்த்தினார், இது உங்களுக்காக செய்யப்பட்ட காரியம் அப்படின்னு. அநேகர் நினைக்கலாம் ஒரு உயிரை அப்படி இடித்து நம்மளுக்கு அற்புதம் செய்ய முடியுமான்னு. கர்த்தரால் முடியும். எகிப்திலிருந்து ஜனங்கள் புறப்பட்டு வரும்பொழுது செங்கடல் எதிராக இருந்தது. பின்னாடி எகிப்திய இராணுவம் செங்கடலை கர்த்தர் பிளந்தார், வழி உண்டானது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. அந்த வழி எனக்கு உண்டானது என்று பார்வன் தனது இராணுவத்துடன் உள்ளே நுழைந்தான். அவனுக்கு அது மரண வழியாக முடிந்தது. கர்த்தர் தமது பிள்ளைகளுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார். அவர் எதிர்பார்ப்பது கொஞ்சத்தில் உண்மை, அவ்வளவுதான். அல்லேலூயா. ரைட், நம்ம செய்திக்குள்ள கலந்து போவோம். அப்பத்தின் ரகசியம் என்ற தலைப்புல நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். மத்தேயு 16:16, நேரம் அதிகமாக இல்லாததுனால ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிச்சுட்டு போயிடலாம். 10வது வசனம், 16:10. 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை இருக்கிறீர்களா? 9வது வசனமும் படிப்பா. இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும். 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா என்று கர்த்தர் சொல்லி. ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொரு விஷயம் செய்யும் பொழுதும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அவர் நின்னார்னா அந்த இடத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஏன் நிற்கிறாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்.
அவர் நடந்து ஒரு இடத்துக்கு போனார்னா அந்த இடத்துல ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு யார்ட்டையாச்சும் பேசினார்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு அற்புதம் செய்கிறார்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நம்ம போன தடவை பார்க்கும் பொழுது 5 அப்பங்களை கர்த்தர் எத்தனை பேருக்கு பகிர்ந்துட்டார்? 5000 புருஷர்களுக்கு. எத்தனை கூடை நிறைய எடுத்தாங்க? 12 கூடை நிறைய எடுத்தாங்க. அந்த அப்பத்தின் ரகசியம் என்ன, சபை எப்படி மாறுகிறது எப்படின்றத குறித்து நம்ம போன தடவை பார்த்தோம். ஆனால் கர்த்தர் இந்த தடவை திருப்பி வேறொரு விஷயத்தை சேர்த்து சொல்கிறார். நமக்கு டைம் இல்லாததுனால அந்த 7 அப்பங்கள் காரியத்தை சொல்லாமல் நான் அதுக்குள்ளே கடந்து போயிடுறேன். கர்த்தர் இன்னொரு தடவை அப்பங்களை வைத்து அதிசயம் செய்கிறார், அற்புதம் செய்கிறார். எத்தனை அப்பம்? 7 அப்பத்தை எடுத்து 4000 பேருக்கு எத்தனை கூடை நிறையா? 7 கூடை நிறையா. 7 கூடை நிறையா எடுக்கிறாங்க. கர்த்தருடைய வல்லமை குறைந்ததா? 5 அப்பங்களை எடுத்து எத்தனை பேருக்கு போஷித்தாரு? 5000 பேருக்கு. எத்தனை கூடை எடுத்தாங்க? 12 கூடை எடுத்தாங்க. இங்கே எத்தனை அப்பம்? 7 அப்பம். ஆனால் சாப்பிட்டது எத்தனை பேர்? எத்தனை கூடை எடுத்தாங்க? 7. அப்போ கர்த்தருடைய வல்லமை குறைந்து போய்விட்டதா? ஏன் அப்படி கம்மியாக இருக்குச்சு? கண்டிப்பாக கூடியிருக்கணுமா இல்லையா? எத்தனை அப்பம்? 7 அப்பத்துக்கு கண்டிப்பாக கூடை நிறைய அதிகமாக வந்திருக்க வேண்டும் அல்லவா? ஏன் வரவில்லை? அப்படியெல்லாம் இல்லை. தேவை என்பதை காட்டிலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கர்த்தர் ஒரு காரியம் செய்தார் என்றால் அதற்கு 1000 அர்த்தங்கள் இருக்கும். அந்த 5 அப்பத்தில் மீதம் எடுத்த அந்த 12 கூடை என்பது 12 அப்போஸ்தலர்களை குறிக்கிறது. அந்த பிக்கப்பட்ட அப்பம், ஜீவ அப்பத்தை அவர்கள் அந்த 12 கூடை நிறைய ஒவ்வொரு சீசரும் எடுத்தார்கள். அந்த ஒவ்வொருக்கும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், அந்த அப்பத்தை அவர்கள் உலகம் பூராவும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த இடத்திலே ஞானார்த்தமாக கர்த்தர் 12 கூடை நிறைய எடுக்கிற அளவுக்கு, போதுமான அளவுக்கு அந்த இடத்தை ஆசீர்வதித்தார். இந்த 7 கூடை என்ன என்பது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபையை குறித்து பார்க்கிறோம் இல்லையா? அந்த 7 சபை, 7 சபையின் காலம், அந்த 7 சபையின் காலத்தில் பின்னால் வருகிற சபையின் நிலைமையை குறித்தான இரகசியங்களை உள்ளடக்கிறதற்காக செய்யப்பட்டதுதான் அந்த 7 கூடை நிறைய அப்பங்கள் மீதியான துணிக்க. சரி, இப்போ நம்ம இதில் என்னன்னு பார்ப்போம். முதலாவது, இந்த 7 அப்பமும் 5 அப்பமும் சேர்ந்தா எத்தனை அப்பம்? 12 அப்பம். இந்த 12 அப்பத்தை பற்றி நீங்கள் எங்கேயாச்சும் படிச்சிருக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் தேவ சமூகத்து அப்பங்களாகிய 12 அப்பங்களை கொண்டு வைப்பார். அங்கிருந்தே அப்பத்தை குறித்த ஞானார்த்தமான அதிசயங்களும் காரியங்களும் மறைபொருள்களும் அந்த இடத்திலிருந்தே ஆரம்பமாகிவிட்டது. இந்த 12 என்கிற எண் வேதத்தில் மிகவும் முக்கியமானது. சமூகத்தப்பம் 12, இஸ்மவேலின் குமாரர் 12 பேர், யாக்கோபின் குமாரர் 12 பேர். இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்பொழுது அவர்கள் கண்ட நீரூற்று 12, தூண்கள் 12. இதுக்கெல்லாம் வசனம் இருக்கு, நான் முடிஞ்ச அப்புறமேட்டு சொல்லிவிடுறேன், உங்களுக்கு டைம் இல்லாததுனால நான் சொல்லலை. யோர்தானின் கற்கள், யோர்தானில் இறங்கி அவங்க போகும்போது எடுத்த கற்கள் 12, இயேசுவின் சீசர்கள் அப்போஸ்தலர்கள் 12 பேர், மீதமான அப்பங்கள் 12 கூடை, 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் வெளிப்படுத்தின விசேஷம் 12, புதிய எருசலேமின் வாசல்கள் 12, புதிய எருசலேமின் அஸ்திவார கற்கள் 12, 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் எல்லாம் 12. நிறைய விஷயம் இருக்கு 12. 12 மிகவும் முக்கியமான எண் வேதத்தில். கர்த்தர் இந்த 12 விஷயத்தையும், 12 அப்பத்தை வந்து எதுக்கு கொடுத்தார் அப்படின்னா, இப்போ அங்கே 5 அப்பம், இங்கே 7 அப்பம், மொத்தம் எத்தனை அப்பம்? 12 அப்பம். இந்த 12 அப்பம் சமூக தப்பத்தோட இணைக்கிறார் கர்த்தர். எங்க ஆசாரிய ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியன் கொண்டு வந்து வைக்கிற அந்த 12 அப்பத்தோட இந்த அப்பத்தை இணைக்கிறார். இந்த அப்பத்தை இணைக்கும் பொழுது என்ன ஆகுது? அப்பம் இல்லாத அப்பங்கள் 12 அப்பங்கள் வேதத்தில் இருக்கு. அப்பம் இல்லாத அப்பங்கள். இப்ப முதலாவது, 5 அப்பத்தை வைத்து கர்த்தர் செய்த அற்புதத்தில் வந்த அந்த 5 அப்பத்தை, அப்பம் இல்லாத அப்பம் என்ன என்பதை நாம் இப்ப பார்க்க போகிறோம். இந்த 5 அப்பத்தை கொண்டு வந்தது யார்? யோவான் 6:9 படிங்க. யோவான் 6:9, அங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்க்கோதுமை அப்பம். போதும் பிரதர், யார் கையில் இருந்துச்சு? பையன் கையில். வேதத்தை படிக்கும்போது கரெக்டாக சொல்லணும்,
பையன் கையில் இருந்தது. வேதம் அந்த இடத்துல சிறு பையன் என்றோ வாலிபன் என்றோ சொல்லவில்லை. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சிறு பையன் என்றோ வாலிபன் என்றோ சொல்லவில்லை, பையன் என்று வேதம் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பையன் என்பது வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள் அந்த பையனுக்கு 12 வயதிலிருந்து 13 வயது வரைக்கும் உள்ள ஒரு பையன் அப்படின்னு சொல்றாங்க. 12 வயது, ஏன் அந்த அளவுக்கு தெளிவாக அந்த இடத்துல 12 வயது 13 வயது உள்ள பையன் என்று சொல்லப்படுகிறது என்றால், 12 வயது 13 வயது என்பது நன்மை தீமை அறியும் வயது. யூத கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுவனோ சிறுமியோ வளர்ந்து வந்து 12 வயது ஆனவுடன் அவங்களுக்கு பார் மிக்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் வைப்பாங்க. அந்த பார் மிக்வா அப்படின்ற ஃபெஸ்டிவல் என்னன்னா, அதுக்கு முன்னாடியே தோராவை அவங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவாங்க. 5 ஆகமங்களை ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவாங்க. இஸ்ரவேல் ஜனத்தோட வரலாறை சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த நாட்களில் அங்கே இருக்கிற ஆசாரியர், அப்போ இருக்கிற ரபிகள் கேட்குறத அந்த பையன் வெளியே சொல்லணும். அதுதான் பார் மிக்வா. அதை வந்து பேஸ் பண்ணி தான் அந்த இடத்துல பையன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 12 வயதில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசாரியர்கள் வேத பாரகரிடத்திலும் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் போய் கேள்வி கேட்டார். அப்போ அந்த 12 வயது என்பது, நல்லா பாருங்க, 12 வந்துகிட்டே இருக்கு, 12 வயது என்பது நன்மை தீமை அறிகிற வயது. இதனால தான் சிஎஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம இதில் திடப்படுத்துதல் கிடையாது, 12 வயசானா நம்ம என்ன செய்வோம், ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு பிரயாசப்படுவோம். ஆனால் சிஎஸ்ஐயில் திடப்படுத்துதல் என்ற ஒரு கிளாஸ் வச்சு அவங்களுக்கு இந்த வசனம்லாம் ஞாபகப்படிக்க வச்சு மனப்பாடம் பண்ண வச்சு அதை எடுத்து அவங்க வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. பிஷப் வருவார், பிஷப்க்கு முன்னாடி திடப்படுத்தல் எடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க கம்யூனியன் எடுக்க முடியும். இதே மாதிரி தான் யூதர்கள் கலாச்சாரத்திலையும் பார்விக்வா முடிஞ்ச உடனே தான் அவன், அந்த பையன் ஒரு மனிதனாக உருவாக்கப்படுகிறான். அப்பொழுதுதான் அவனுக்கு ஜபவஸ்திரம் தரிக்கப்படும். இது பார் மிக்வா. அப்ப அந்த வயது என்ன சொல்றாங்க, 12 வயதுள்ள ஒரு சிறுவன். அப்ப இந்த 12 வயதுள்ள சிறுவனை ஏன் நான் இவ்வளவு தூரம் முக்கியப்படுத்தி சொல்லுகிறேன் என்றால், அவன் ஆரம்ப கட்ட விசுவாசி. அல்லேலூயா. புதிதாக ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி. அந்த புதிதாக ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியின் கையில் இருக்க வேண்டிய அப்பங்கள் என்ன, அவன் கொண்டு வந்த அப்பம் என்ன, இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு புதிதாக ரட்சிக்கப்பட்ட விசுவாசியின் நிலை அப்பத்தின் நிலையோடு எப்படி ஒத்து போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, ஆசீர்வதிக்கிற அப்பம். ஆசீர்வதிக்கிற அப்பம். நேரம் இல்லாததுனால நான் வசனத்தை மட்டும் சொல்றேன், எழுதிக்கங்க. ஆதியாகமம் 14:18-19. ஆதியாகமம் 14:18-19. இந்த இடத்துல மெல்கிசேதேக்கு வந்து அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆபிரகாம ஆசீர்வதிக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கணும். நீங்கள் ஆரம்ப கட்ட காலத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பின்னோக்கி பாருங்கள். புதிதாக ரட்சிக்கப்பட்ட பொழுதில் நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தீங்க. எல்லாரையும் ஆசீர்வதிக்க பழகு. ஆசீர்வதிக்கிறதுனா யாரை முத ஆசீர்வதிக்கணும், முத ஆண்டவரை தான் ஆசீர்வதிக்கணும். என்னங்க ஆண்டவரை போய் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறது, கேள்வி வருமா வராதா? அவர் தானே நம்மளை ஆசீர்வதிக்கணும். நம்ம எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது, இல்லை ஆசீர்வதிக்கணும், எப்படி ஆசீர்வதிக்கணும், நம்ம பாடல் பாடுறோம் இல்லையா, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்கன்னு பாடுறோம். சிஎஸ்ஐயில் கூட வாழ்க வாழ்கன்னு சொல்லி பாடல்கள்லாம் இருக்கு. அந்த வாழ்க வாழ்கன்னு சொல்றது என்னது, ஆண்டவரை நம்ம ஆசீர்வதிக்கிறது. சில நேரங்களில் நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் பரிசுத்தார் அப்படின்னு சொல்லி போற்று பொறுத்துக்கிறோமே, அது என்னது, அவரை ஆசீர்வதிப்பது. அதனால புதிதாக ஆரம்பி அந்த ரட்சிப்பிற்குள் வந்த பொழுது நமக்கு இப்படி தான் இருந்திருப்போம். யாரை பார்த்தாலும் நம்ம என்ன செய்வோம், ஆசீர்வதிக்கிறதுக்கு உண்டான ஒரு மனநிலையில் இருந்திருப்போம். ஆகையினால ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கிறதுக்குரிய மனப்பக்குவத்தோட இருக்கணும். துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து வரலாமான்னு யாக்கோபு எழுதியிருப்பார். சபிக்கவே கூடாது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், யாரையுமே சபிக்க கூடாது. அவன் வந்து நமக்கு துரோகம் செஞ்சவனா இருந்தாலும் அவனை ஆசீர்வதிக்கணும். ரட்சிக்கப்படாதவனா இருந்தாலும் அவனை பார்த்து கர்த்தாவே இவனை ரட்சியும்னு ஆசீர்வதிக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ஒரு பையன், நம்ம சகோதரர் சகோதரி இருக்கிறாங்கன்னா கர்த்தாவே இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளரட்டும் ஆண்டவரேன்னு ஆசீர்வதிக்கணும். அவன் கல்வனா இருந்தாலும் ஆசீர்வதிக்கணும், ஆண்டவரே ரட்சியும் அப்படின்னு. யாரை பார்த்தாலும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவங்களை ஆசீர்வதிக்க பழையும். பைக்கில் போகும்போது ஒருத்தன் கூட ஊடால வந்துட்டா கோபப்பட்டு திட்டக்கூடாது, ஆண்டவரே அவனை ஆசீர்வதியும். போய் விழுந்துட போறான் எங்கேயும், ஆசீர்வதி ஆண்டவரை விழுந்துடாம ஆசீர்வதிக்க பழகம். அப்ப முதல் அப்பம் என்னது,
ஆசீர்வதிக்கிற அப்பம். அடுத்து கண்ணீரின் அப்பம். சங்கீதம் 85 கண்ணீரின் அப்பத்தை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. சங்கீதம் 85 நான் படிச்சிடுறேன், நீ எழுதுறவங்க மட்டும் எழுதிக்கங்க. கண்ணீராகி அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும். கண்ணீரின் அப்பம்னா என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிறப்பில் இருந்து அவன் சாகும் வரைக்கும் கண்ணீர் விடாத மனுஷனே இருக்க முடியாது இல்லையா? ஏதோ ஒரு காரணத்துக்காக கண்ணீர், ஆனந்த கண்ணீர், துக்கத்துக்காக கண்ணீர், நோய் வந்து விட்டதே என்று கண்ணீர், அடிபட்டா வலிக்குதே என்ன வலி வந்த உடனே ஒரு கண்ணீர், இப்படி பல வகையான கண்ணீர்கள் இருக்கின்றன. சில நேரத்தில் இன்னைக்கும் நடக்குது, காசு வாங்கிக்கிட்டு கண்ணீர் விடுகிற மக்களும் இருக்கிறாங்க. உண்டா? நீங்கள் கிராமங்களில் போனீங்கன்னா இந்த ஒரு துக்க நிகழ்வு நடந்துருச்சுன்னா ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டத்தை கொண்டு வருவாங்க. அவங்க பார்த்தா சொந்தக்காரவங்க பெத்தவங்களை காட்டிலும் கண்ணீர் விட்டு அவ்வளோ அருமையாக ஒப்பாரி வைப்பாங்க காசை வாங்கிக்கிட்டு. இதே இதுதான் சினிமாலையும் நடக்குது தெரியுங்களா? சினிமாவில் அவன் நடிக்கிற நடிப்பை பார்த்து இங்கே உட்காந்து எல்லாம் அழுது காலமெல்லாம் உண்டு இல்லையா? ரசிக்கப்படாதப்ப அவன் அங்கே காசை வாங்கிக்கிட்டு கிளிசரை போட்டு அழுதுகிட்டு இருப்பான், இங்கே உட்காந்து இதெல்லாம் அழுதுகிட்டு இருக்கும் எல்லாரும் சரியா? காசுக்காக அழுகிற கூட்டம். இன்றைக்கு ஊழியத்தில் இந்த மாதிரி ஆட்கள் பெரிய விட்டாங்க. கவனமாயிருங்க, தன்னை மேன்மைப்படுத்துவதற்காகவும் காசுக்காகவும் கண்ணீர் விடுகிற ஊழியர்களை நீங்கள் பகுத்தறிய உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சரி, அப்ப நாம எதுக்கு தான் கண்ணீர் விடணும்? அழுகிற ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விடணும். நாம அழுகிற ஆத்துமாக்களுக்காக, ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அழுகிற ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விடணும். ஆரம்பத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசில் அப்படிதானே இருந்தோம், ஆண்டவரே நான் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷம், இவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க ரசிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்ல. நாளாக நாளாக அது என்ன ஆயிடுச்சு? என் பிரச்சனையவே பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, மற்றவங்களை போய் ரசிப்புக்குள்ள நான் எங்க நடத்துறது, மாறி போயிடுச்சு நிலைமை. ரசிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை கண்ணீரின் அப்பத்தை கண்டிப்பாக புசிக்க வேண்டும். கண்ணீரின் அப்பத்தை கண்டிப்பாக புசிக்க வேண்டும். அதனாலதான் எரேமியால எழுதியிருப்பாரு, ஆ என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். ஆத்துமாக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு காரியம், ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விடுகிற ஒரு அனுபவம், கண்ணீரின் அப்பத்தை புசிக்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும். இப்ப நம்ம ரெண்டு அப்பம் பார்த்துருக்கிறோம், என்ன அப்பம்? ஆசீர்வதிக்கிற அப்பம், கண்ணீரின் அப்பம். அடுத்து தரிசன அப்பம் ஆர் வெற்றியின் அப்பம். தரிசன அப்பம் அல்லது வெற்றியின் அப்பம். நியாயாதிபதிகள் 7 ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 7:11-13. நியாயாதிபதிகள் 7:11-13. அங்கே என்று கேள் கர்த்தர் வந்து கிதியோன்ட்ட சொல்றார், போக உன் கைகள் திடப்படும் என்றார். 13 சொப்பனத்தை கண்டே சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். இந்த காரியம் நமக்கு தெரியும். கிதியோன் மிகவும் பயந்தவராய் இருக்கிறார், கர்த்தர் அவரை திடப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் கிதியோனுக்கு தரிசனம் தரல, ராக்கால தரிசனம் தரல, அவனோட எதிரிக்கு ராக்கால தரிசனம் தருகிறார். ராக்கால தரிசனத்துல அவங்க தோத்து போயிருவாங்கன்றத அவங்க உணர்ந்து அவங்களோட வாயாலே சொல்றத கிதியோனை கொண்டு போய் கேட்க வைக்கிறார். கிதியோன்ட பட்டயம் கிடையாது, எந்த பட்டயமும் கிடையாது, எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது. அந்த 300 பேர்கிட்ட அவங்க கிட்ட இருந்ததெல்லாம் தீவெட்டியும் மண் சட்டியும் மாத்திரம்தான். ஆனாலும் இதை கொண்டு நான் எப்படி ஜெயிப்பேன் என்று கிதியோன் நினைத்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அந்த சொப்பனத்தை எதிராளி, அவனோட எதிராளி கிட்ட காண்பித்து அதன் மூலம் நீ ஜெயிப்பாய் என்று காண்பித்தார். இதன் மூலம் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளைக்கு தரிசனம் வேண்டும். தரிசனம், தரிசனத்தின் அப்பம் ஆர் வெற்றியின் அப்பம். எல்லா காரியத்திலையும் ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை வெற்றியுள்ள ஜீவ வாழ்க்கை வாழ வேண்டும். தரிசனம்னா என்ன? நான் ஒரு பெரிய வீடு கட்டுவேன், எனக்கு ஒரு ஆடி கார் வாங்குவேன், நான் வந்து ஒரு 50 ஏக்கர் நிலம் வாங்குவேன், இது அல்ல தரிசனம். இது நம்ம மாம்ச சிந்தை.
தரிசனம் என்பது கர்த்தர் கொடுக்கணும், கர்த்தருடைய வேலையை சொல்லி கொடுக்கணும். அந்த தரிசனம் தான் வெற்றி பெறுமே ஒழிய வேற எந்த தரிசனமும் வெற்றி பெறாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கர்த்தர் ஒருவேளை உங்களுடைய விசுவாசத்தின் பெருக்கத்திற்காக, விசுவாச வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக ஒரு சில காரியங்களை செய்வார். நான் சொன்னேன்ல, எனக்கு ஏசி போக முடியல ஆண்டவரே, ஸ்லீப்பர் தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. ஆண்டவர் என்னோட விசுவாச வாழ்க்கை பெருகத்தக்கதாக கர்த்தர் என்ன பண்ணார், ஏசி கொடுத்தார். ஆனால் அதே இது என்ன நடந்தது தெரியுங்களா, நான் திருப்பி டெல்லியிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது எனக்கு வந்து அப்பர் பெர்த், பயங்கரமான சம்மர். அப்பர் பெர்த்தில் வந்தால் எப்படி இருக்கும், நான் எனக்கு நான் யோ ஆண்டவர்கிட்ட அப்படியே தான் உட்காந்து பேசினேன். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் போன மாதிரியெல்லாம் கேட்கல, ஏசியெல்லாம் வேண்டாம், அது ரொம்ப பெரிய விஷயம், லோயர் பெர்த்து கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு, ஒருத்தர் வந்தார். நாங்கள்லாம் ஒரே குரூப்பாக இருக்கிறோம், மூணாவது இதில் கூப்பையில் வந்து லோயர் பெர்த் எனக்கு புக் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் அங்கே போங்க, உங்கள் பெர்த்தை சீட்டை எனக்கு கொடுத்துருங்க அப்படிங்க. அல்லேலூயா. இதே இது நான் திருப்பி ஆண்டவரே வரும்போது செகண்ட் ஏசி கூட்டிகிட்டு வந்தீங்க, போகும்போது ஃபஸ்ட் ஏசி கூட்டிகிட்டு போங்கன்னு ஜெபிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, வெயிலில் காஞ்சி கருவாடாய் தான் வந்திருக்கணும். அல்லேலூயா இல்லையா. அதனால நம்ம தரிசனம் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருக்கு உகந்ததாக, கர்த்தர் காண்பிக்கிற தரிசனமாக, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டிய ஒரு பணியில நாம் கூட இருந்து என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற தரிசனத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதுல வெற்றியுள்ள வாழ்க்கை நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த தரிசனத்தை பத்தி நிறைய பேர் தவறா புரிந்து கொள்கிறார். நான் ஒரு தரிசனம் வச்சிருக்கேன், இந்த தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு நடத்தி கொடுக்கணும். கண்டிப்பா சொல்றேன், 99% நடத்தி தர மாட்டார். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுல ஒருவேளை நீங்க நினைச்சிருந்த தரிசனத்துல கர்த்தரோட சித்தம் இலையோடு இருந்தால் கண்டிப்பாக அதை செய்வார். நல்லா அதையும் புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய நீங்க நினைச்ச விஷயத்துல கர்த்தருடைய தரிசனம் ஒரு வகையில் இலையோடு இருந்தால் அதை அவர் செய்வார். முழுவதுமாக நம்முடைய மாம்சத்திற்காகவும் உலக பெருமைக்காகவும் நான் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறேன், இதை எனக்கு ஆண்டவர் நிறைவேற்றி தர வேண்டும் என்றால் கர்த்தர் கண்டிப்பாக நிறைவேற்ற மாட்டார். அடுத்ததாக பிள்ளைகளின் அப்பம், நான்காவது பிள்ளைகளின் அப்பம். மத்தேயு பிள்ளைகளின் அப்பம், மத்தேயு 15:26 மத்தேயு, அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இந்த இடம், இந்த சம்பவம் அனைவருக்குமே தெரியும், வேதம் வாசிச்சிருந்தா தெரியும் இல்லையா, எல்லாருக்குமே தெரியும், வேதம் வாசிச்சிருந்தா தெரியும் இந்த சம்பவம். ஒரு கானானிய ஸ்திரீ இருந்தால் நான் சொல்லிடுறேன், ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவர் நடந்து வரும்போது பின்னாடி கூப்பிட்டு கொண்டே வருகிறார், ஆண்டவர் கண்டுக்கவே இல்லை. அப்ப சீசர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே இவர் ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டே வரா, இவளை அனுப்பிவிடும் அப்படின்றார். அப்படின்னோடனே அவர் ஆண்டவர் அப்பையும் பேசல, பேசாம இருக்கணும். அந்த அம்மா கேட்குது, எனக்கு கொடுங்க அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவதல்ல அப்படின்றார். இது அப்பம் என்ன, இந்த பிள்ளைகளின் அப்பம் என்ன? அவ எதுக்கு கேட்டா, தன்னுடைய மகள் சுகமாக வேண்டும் என்று கேட்டாள். இந்த பிள்ளைகளின் அப்பம் என்பது என்ன என்றால் தெய்வீக சுகம். அல்லேலூயா. தெய்வீக சுகத்தை ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை ஆண்டவரிடத்தில் வேண்டி விரும்பி அவரிடத்தில் ஜெபித்து நாம் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் அந்த தெய்வீக சுகத்தை நாம் கடத்த வேண்டும். ஆண்டவரை அறியாதவர்களுக்கும், உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு ஆண்டவரை அறியாதவங்க வந்தா, நான் அந்த ஆஸ்பத்திரிக்கு தான் போனேன், ஹானா ஜோசப்க்கு போனேன், ரொம்ப நல்லா பார்த்தாங்க, அங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. மொதோ என்ன செய்யணும், நாம ஜெபிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்து தான் அதிசயங்களை அற்புதங்களை செய்வார். ஊழியர்களால் நடக்கும் அற்புதங்களாவன என்று வசனத்தில் எழுதவில்லை, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அற்புதங்களாவன அடையாளங்களாவன என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால விசுவாசத்தோடு ஜெபிங்க, தெய்வீக சுகத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் கொடுங்கள். தெய்வீக சுகத்தை ஒருத்தனுக்கு கொடுத்ததோட நிப்பாட்டிடாதீங்க, விசுவாசத்தோட ஜெபிங்க, அவனுக்கு சுகமாகும். சுகமானவன அவனை சபைக்கு கூட்டிட்டு வாங்க.
ஏ இதே மாதிரி நீ நாலு பேத்துக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்கணும் இல்லையா, நீ வா, நீ பெற்றுக்கொள், ஆண்டவரை அறிந்து கொள் அப்படின்னு சொல்லி சபைக்கு கூட்டிட்டு வரணும். எடுத்த உடனே அந்த பெரியாஸ்பத்திரி அங்கே இருக்குது, ஹானா ஜோசப் அங்கே இருக்குது, அப்போலோ அங்கே இருக்குது, நல்லா போங்க. இந்த டாக்டர் போனே ரொம்ப நல்லா பார்த்தாரு. இந்த வார்த்தை தான் உண்மையை சொல்கிறேன், எனக்கும் சேர்த்து தான் வரும், உண்மையை தான் சொல்கிறேன். இந்த செய்தி கர்த்தரையை பேசும்பொழுது தான் எனக்கு புரிஞ்சுது நம்ம எந்த இடத்துல குறைவாக இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் என்னோடய குறையை நானும் ஒத்துக்கணும் இல்லையா, எல்லாரையும் சொல்லிட்டு. எல்லாருமே எடுத்த உடனே என்ன தான் செய்வோம், எந்த டாக்டர் நல்லா இருப்பார், எவர் பார்ப்பார் அப்படின்வோம். ஆனால் அந்த அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, விசுவாச குறைச்சல் நம்ம இடத்துல இருக்குது. அதனால தான் நாம் வந்து உடனே ஒரு டாக்டரை தேடி போகிறோம், ஒரு மருத்துவமனையை தேடி போகிறோம், பரம மருத்துவர்கிட்ட உட்கார்றதில். ஏன்னா வேதம் சொல்லுகிறது மத்தேயு 9:17, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்முடைய நோய்களை சுமந்துட்டாரு. அப்ப நம்ம விசுவாசத்துல பலனுள்ளவர்களா இருந்து இந்த பிள்ளைகளின் அப்பமாகிய தெய்வீக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ளாததோட ஒரு விளைவு தான் அடுத்தடுத்த விஷயங்கள்ல நம்ம விசுவாச குறைச்சல் வந்து நம்ம வந்து பல காரியங்கள்ல வந்து விழுந்து போயிடுறோம். ஆனால எனக்கு அன்பானவர்களே, விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள். விசுவாசத்தை பெருக்கும் பொழுது நாம் கையை வைத்து ஜெபிச்சா கண்டிப்பாக சுகம் உண்டாகும். அது யாராக இருந்தாலும் அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம விசுவாசித்து ஜெபிச்சோம்னா அடையாளம் நடக்கும், அற்புதம் நடக்கும். நம்ம செய்கிறதில்லை, இனிமேலாவது நம்ம அதை செய்ய பழகுவோம். அதுக்கப்புறமே ப்ராப்ளம் இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட போகட்டும். அத்திப்பழைய அடைய வைத்து கர்த்தர் பத்து போட சொன்னவர் தானே. டாக்டர்கிட்ட போவது தவறு, பெரிய பாவம் அப்படியெல்லாம் நான் சொல்லவல்ல. முதலில் நாம் செய்ய வேண்டியது கர்த்தரிடத்தில் ஜெபம். 5வது அப்பம், ஜீவ அப்பம், அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம போன செய்தியில எல்லாம் கேட்டோம் இல்லையா, ஜீவ அப்பம். யோவான் 6:35 அதிகபட்சமா சண்டே கிளாஸ்ல சிறு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிற ஃபர்ஸ்ட் வசனம் இதுவாக தான் இருக்கும், ஜீவ அப்பம் நானே. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போயிரும் இல்லையா, ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போயிரும். ஜீவ அப்பம் நானேன்னு சொல்லி வசனத்தை சொல்லி கொடுத்துருவோம். யோவான் 6:35 அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்ற இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ அப்பத்தை நாம புசிக்க மறக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்துவை எப்படி புசிக்கணும், இப்ப அவர் லிட்டரலா நம்மகிட்ட இல்லையே, எப்படி புசிக்கிறது? அவர் எழுதி கொடுத்த வார்த்தைகள் நம்ம இடத்துல இருக்கு. இந்த வார்த்தையை அனுதினமும் புசிச்சாதான் நமக்கு விடுதலை. இந்த வார்த்தையை அனுதினமும் புசிச்சாதான் நமக்கு நித்திய ஜீவன். இந்த வார்த்தையை அனுதினமும் புசிச்சாதான் நமக்கு சுகம். இந்த வார்த்தையை அனுதினமும் புசிச்சாதான் நமக்கு ஆசீர்வாதம். எல்லாமே இந்த வார்த்தையில தான், ஜீவ வார்த்தையில தான் இருக்கு. ஏன்னா எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதுன்னு சொல்லியிருக்கு. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தையை நாம் புசிக்கவே வேண்டும், மறக்கவே கூடாது. இந்த லாக்டவுன் நாட்கள்ல அநேகர் பயந்து போய் என்ன நடக்குமோ, ஆண்டவர் வந்துருவாரோ அப்படின்னு நினைச்சு வீட்டில் உட்கார்ந்து இருந்தப்ப எல்லாம் வேதத்தை முழுமையா படிச்சவங்க இருக்கீங்க, பாதி படிச்சவங்க இருக்கீங்க, காவாசி படிச்சவங்க இருக்கிறீங்க. லாக்டவுன் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டோன்னு படிச்சீங்களா? அதே மாதிரி உங்ககிட்டயே கேள்வியை விட்டுறேன், நீங்க பதில் சொல்லிக்கங்க. அப்பத்தை, ஜீவ அப்பத்தை அனுதினமும் நாம் புசிக்க வேண்டும். இப்ப 5, அந்த 5 அப்பம் கொண்டு வந்த சிறுவனை பற்றியும் அந்த 5 அப்பங்கள் என்ன என்றதை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அப்பம் என்ன? ஆசீர்வதிக்கிற அப்பம். 2வது அப்பம் கண்ணீரின் அப்பம். 3வது அப்பம் தரிசன அப்பம் அல்லது வெற்றியின் அப்பம். 4வது அப்பம் பிள்ளைகளின் அப்பம், தெய்வீக சுகம் கொண்டு வரும். 5வது அப்பம் ஜீவ அப்பம். இப்ப அந்த 7 அப்பத்துக்கு வருவோம். 7 அப்பத்தை வைத்து கர்த்தர் ஒரு அற்புதம் பண்ணார் இல்லையா, அந்த அப்பத்துக்கு வருவோம். 7 அப்பம் என்றால் என்ன? அந்த 7 அப்பம், அப்பம் இல்லாத அப்பங்கள் என்ன? மார்க்கு 8:5 அந்த மார்க்கு 8:5 அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள், 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். முதல்ல அப்பத்தை கொண்டு வந்தது யார்? அந்த 5 அப்பங்களை கொண்டு வந்தது யாரு? ஒரு பையன்.
இல்லையா? இங்க வந்து யாரை சொல்லப்பட்டிருக்குன்னா சபையாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. உங்களிடத்தில் பொதுவா ஒரு பையன், ஒரு சகோதரி, ஒரு சகோதரன், வாலிபன், முதியவர் என்று சொல்லப்படல. உங்களிடத்தில் எவ்வளவு உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? எங்களிடத்துல 7 அப்பா இருக்குன்றாங்க. அப்ப அது பொதுவா சொல்லப்பட்டிருக்கிறதுனால அது சபையாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இந்த 5 அப்பங்களும் புதிதாக ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி செய்து வருகிற காரியம். புதுசாக ரசிக்கப்பட்டோம்னா ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அப்படியே போய் ஆசீர்வதிக்கிறது, காஸ்பல் சொல்கிறது, நான் ஜெபிச்சா சுகமாயிருன்னு சொல்கிறது, எல்லாமே செஞ்சுருப்போம் இல்லையா ஆரம்ப கட்ட காலத்தில். அதுக்கப்புறம் நாளாயிருச்சு, சபைக்குள்ளே வந்துட்டோம். அப்படியே நாட்கள் கடந்து போக அப்படியே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அப்படியே உட்கார ஆரம்பிச்சோம் இல்லையா. என்னைய பார்க்குறதுக்கே எனக்கு நேரம் இல்லை, நான் எங்கே போய் மற்றவங்களை எல்லாம் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி உட்கார ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அப்பங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சபையார், இந்த 7 அப்பங்களும் சபையார் கொண்டு வருகிற அப்பம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த சமூக தப்பத்தை வந்து சபையார் செய்து கொண்டு வந்து கொடுக்கணும், அதை ஆசாரியன் மேஜை மேலே வைக்கணும். அந்த அப்பத்தை ஆசாரியன் தவிர வேற யாரும் புசிக்கக்கூடாது. இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். அதே போல தான் இந்த 7 அப்பங்களில் இன்னைக்கு ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக இருக்கிறோம் நம்ம. ஒரு சில அப்பங்களை நாம் புசிக்கணும், ஒரு சில அப்பத்தை கொண்டு வந்து பாஸ்டர்கிட்ட கொடுத்துடணும், அவர் தான் புசிக்கணும். அல்லேலூயா. சரி, லேவியராகமம் 24:8 அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் அடுக்கி வைக்க கடவன். ஓய்வு நாள் தோறும் அடுக்கி வைக்கிற அந்த அப்பத்தை யார் தான் புசிக்கணும்? அப்பத்தை ஆசாரியன் தான் புசிக்கணும். சரி, இந்த 7 அப்பத்தில் முதல் அப்பம் சாம்பலின் அப்பம். முதல் அப்பம் சாம்பலின் அப்பம். சங்கீதம் 102:10. சங்கீதம் 102:10. ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடே கலக்கிறேன். சாம்பலை புசிக்க முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சாம்பலை புசிக்க முடியுமா? சாம்பலை புசிக்க முடியுமா? புசிக்க முடியாது. அப்ப சாம்பல்னா என்ன? தேவ பிள்ளைகள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில படுகிற பாடுகள். நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பாடு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? சாம்பலை தூக்கி மேலே போட்டுட்டு உட்காந்துருவாங்க இல்லையா? சாம்பலை தூக்கி மேலே போட்டுட்டு உட்காந்துருவாங்க. உட்காந்தா அது என்ன அர்த்தம்? அவங்க படாத பாடில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை. யோபு இப்படி தானே செஞ்சார், எல்லாம் போச்சு, சாம்பலை போட்டு உட்காந்து சாம்பல்லையும் உட்காந்துட்டார். இதெல்லாம் பார்த்த ஒருத்தன் பொய்க்கு பிதாவானு இருக்கான்ல, அவன் விக்கிரகத்தில் இந்த சாம்பலை கொண்டு வந்து வச்சு நீ பூசிக்கோ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இன்னைக்கு அதை விக்கிரகத்தை கும்பிட்றவங்க மத்தியில் கொண்டு வந்துட்டான். அந்த சாம்பல் அப்படின்னா என்னன்னா, தேவனுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை, இந்த சாம்பல் மாதிரி இருக்கிறேன், எனக்கு அந்த அளவுக்கு பாடுகள், இந்த சாம்பல் மாதிரி நான் ஒண்ணுமில்லாம போயிட்டேன் அப்படின்னு சொல்றது தான் சாம்பலின் அப்பம். இந்த சாம்பலின் அப்பத்தை எப்படி புசிக்கிறது? நம்ம எல்லாத்துக்கும் நிறைய பிரச்சனைகள், அனுதினமும் பிரச்சனைகள் இருக்கும். இந்த சாம்பலின் அப்பத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்மளா புசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு இந்த பாடு, எனக்கு இந்த பாடு, எனக்கு இந்த பாடுன்னு வீட்டுக்குள்ள புலம்பிக்கிட்டே அலையக்கூடாது. பாஸ்டர்கிட்ட கொண்டு வந்து அந்த சாம்பலோட அப்பத்தை கொடுத்துடணும், நீங்கள் புசிங்க அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? சாம்பலோட அப்பத்தை பாஸ்டர் புசிக்கணும்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பாடுகளை ஜெப, அவர் தேவ சமூகத்தில் நமக்காக ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா, புரியுதுங்களா? பலிபீடத்தில் ஜெபக்குறிப்பாக கொண்டு வந்து கொடுக்கப்படும் நம்மளுடைய சாம்பலின் அப்பங்களை மேய்ப்பர் நமக்காக ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. இதுதான் சாம்பலின் அப்பம். முதல் அப்பம் என்னது? சாம்பலின் அப்பம். அடுத்து வருத்தத்தின் அப்பம். ரெண்டாவது அப்பம் வருத்தத்தின் அப்பம். சங்கீதம் வருத்தத்தின் அப்பம். சங்கீதம் 127:3. சங்கீதம் 127:3. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா? போருப்பா, போர் போர் போர்.
சபையார் கொண்டு வருகிற இரண்டாவது அப்பா வருத்தத்தின் அப்பா. வருத்தம் இல்லாத மனுஷனே கிடையாது இல்லையா? வருத்தம் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னா அவன் பொய் சொல்றான்னு அர்த்தம். ஏதாச்சும் ஒரு வருத்தம், கடைசியில் மனைவி மேலேயாச்சும் வருத்தம், புருஷன் மேல வருத்தம், பிள்ளைங்க மேல வருத்தம், நமக்கு மேல வேலை பார்க்குற பாஸ் மேல வருத்தம், இப்படி வருத்தத்துக்கு மேல வருத்தம் வருத்தம். அம்மா ஒரு பாஸ் கேட்டாராம், ஒரு அம்மாவை பார்த்து, ஏம்மா ரொம்ப வருத்தமா இருக்கீங்க, என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு, யார் மேலம்மா உங்களுக்கு வருத்தம்? அந்த அம்மா சொன்னிச்சான், பாஸ்டர் உங்க மேலதான் எனக்கு கடும் வருத்தம் அப்படின்ச்சான். பாஸ்டர் உங்க மேலதான் எனக்கு கடும் வருத்தம் அப்படின்ச்சான். ஏம்மா நான் என்னமா செஞ்சேன்? நீங்க எப்ப பார்த்தாலும் புல்பீட்டில் இருந்து பேசுறதெல்லாம் என்னைய நோக்கியே வருது, என்னைய சொல்ற மாதிரியே இருக்கு, அதனால உங்க மேல எனக்கு கடும் வருத்தம். எப்ப பேசினாலும் நீங்க எது பேசினாலும் அது பூரா என்னைய சொல்ற மாதிரியே இருக்கு, அப்ப மனம் திரும்புமா? இல்ல பாஸ்டர் நீங்க இனிமே பேசாதீங்க, உங்க மேல எனக்கு கடும் வருத்தம். இப்படிதான் இருக்கிறோம் இல்லையா? புல்பிட்டில் இருந்து ஒரு வார்த்தை தேவ ஆவியானவர் சொல்லி பேசப்படும் பொழுது, மாம்சத்தில் பேசுறது வேற, பேசும் பொழுது என்ன ஆயிருது? வருத்தம் வந்துடுது பாஸ்டர் மேல இல்லையா? இன்னைக்கு எல்லா சபையிலையும் நடக்கிற காரியம், நம்ம சபையில மாத்திரம் இல்லை, எந்த சபைக்கு போனாலும் இந்த வருத்தத்தின் அப்ப நிறைய இருக்கு. அது முக்கியமா பாஸ்டருக்கு மேல நிறைய இருக்கு இல்லையா? சில நேரத்தில் பாஸ்டருக்கு விசுவாசிக்கு மேல ஒரு வருத்தம், சரியான நேரத்துக்கு வரமாட்டேன்றாங்களே, ஊழியத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்களே, இப்படி வருத்தங்கள் வந்து சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த வருத்தத்தின் அப்பம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒருத்தர் மேல வருத்தத்தை வச்சுக்கிட்டே நம்ம இருக்கக்கூடாது. இந்த வருத்தத்தின் அப்பத்தை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து வைத்து அதை நொறுக்கி போட வேண்டும். ஆண்டவரே எனக்கு இவர் மேல இந்த வருத்தம், இதை நீர் பார்த்து கொள்ளும், விட்டுட்டு போயிடணும். அந்த வருத்தத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா இந்த வருத்தம் தான் கசப்பா மாறும். இந்த கசப்பு தான் அவங்களை பார்க்கும்போது எரிச்சல் உண்டு பண்ணும், அந்த எரிச்சல் கோபத்தை உண்டாக்கும், அந்த கோபம் பார்க்கும்போது அவங்கள பத்தி மற்றவங்ககிட்ட புறங்குறை சொல்லும், ஒரு நேரத்தில் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடும். அதனால இந்த வருத்தத்தின் அப்பத்தை ஆண்டவர் சமூகத்தில் வச்சு, என்ன வருத்தமா இருந்தாலும் சரி, யார் மேல வருத்தமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சமூகத்தில் வச்சு நொறுக்கி போட்டுரும். இந்த வருத்தத்தின் அப்பத்தை மாடு அசப்போடுற மாதிரி அப்படியே அசப்போட்டுக்கிட்டே நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, நொறுக்கி போடுறவங்க கொண்டு வந்து ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் பார்த்துக்கங்கப்பா, வேலை முடிஞ்சு போச்சு, அவர் பார்த்துக்குவார். ரெண்டு அப்பம் பார்த்துட்டோம். மூணாவது ஆகாமியத்தின் அப்பம். ஆகாமியத்தின் அப்பம், ஆகாமியத்தின் அப்பம். நீதிமொழிகள் 4:17 போருப்பா, அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து. ஆகாமியம்னா என்ன? ஆகாமியம்னா என்ன? ஆகாமியமானது அக்கினியை போல எரியுதான். ஏசாயாவை 9:18 சொல்லியிருக்கு, ஆகாமியமானது அக்கினியை போல எரியுதான். ஆகாமியம்னா என்ன? மற்றவங்க நம்மளை துன்பப்படுத்துறது, காரணமே இல்லாமல் துன்பப்படுத்துவாங்க. பாருங்க, நீங்க நல்லதுதான் நினைச்சிருப்பீங்க, காரணமே இல்லாமல் துன்பப்படுத்துவாங்க. ஒரு நல்ல விஷயம்னு போய் சொல்லியிருப்பீங்க, இது நல்லது அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் அவங்க நம்ம மேலே எரிச்சல் அடைவாங்க இல்லையா? அந்த எரிச்சல் அடைகிறப்ப நம்மளும் என்ன செய்வோம்? அவங்கள பார்த்து எப்போ பார்த்தாலும் என் மேலே எரிச்சல் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க, எங்கே என்னை பார்த்தாவே அவங்களுக்கு ஆகாமியமாக இருக்குது, என்னை பார்த்தாவே ஒத்துக்கொள்ள முடியலை அப்படின்னு. இந்த ஆகாமியத்தை அப்பத்தை தேவ பிள்ளைகள் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சாத்தான் தேவ பிள்ளைகளை ஒற்றுமையா இருக்க விடாம பிரிக்கிறதுக்கு முக்கியமா கொண்டு வருகிற ஒரு காரியம் இந்த ஆகாமியத்தின் அப்பம். எது சொன்னாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திக்குவாங்க. நல்ல விஷயம்னு சொன்னாலும் அதை தப்பாதான் போகும், காரணமே இல்லாம நம்மளை பார்த்த உடனேயே ஒரு கோபம் வரும். அவங்களுக்கு எதுவுமே செய்திருக்க மாட்டோம், காரணமே இல்லாம அவங்கள நம்மளை பார்த்தோம்னா அவங்களுக்கு எரிச்சல் வரும். ஆகாமியத்தின் அப்பம் தீய போல எரியும், அப்படியே அது நம்மளையும் எரிச்சிடும். அப்ப அந்த ஆகாமியத்தின் அப்பத்தை நாம இப்படியே இருக்கே ஆகாமியமா இருக்கே ஆகாமியமா இருக்கேன்னு சொல்லி நாம அதை புசிச்சுக்கிட்டே இருக்காம ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வந்து அதையும் வச்சு சாத்தானை தோற்கடிச்சு ஜெயிச்சிடும். அடுத்தது சோம்பலின் அப்பம். அடுத்து என்னது? சோம்பலின் அப்பம். மூணு அப்பம் பார்த்துருக்கோம், என்ன அப்பம் பார்த்துருக்கோம்? சாம்பலின் அப்பம், வருத்தத்தின் அப்பா, ஆகாமியத்தின் அப்பா.
சோம்பலின் அப்பா நீதிமொழிகள் 31:27 அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறதாய் இருக்கிறது என்று கண்ணோக்கமாய் இல்ல. சில பேருக்கு வாழ்க்கையே சோம்பலாத்தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் சோம்பல். அதுவும் வாலிப பிள்ளைய அம்மா அப்பா ஒரு விஷயம் சொன்னா அந்த அதை போய் எடு. ஏன் நீ என்ன பண்ற? அடுத்த கேள்வி. நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா நடக்குது போல என்ன? அடுத்து நீ என்ன பண்ற? எடுக்கிறதே கிடையாது. சோம்பலின் அப்பம். இந்த சோம்பல் பெரிய பாவம் கிடையாது. இந்த சோம்பல் அப்பத்தோட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? சர்ச்சில் வந்து கை தட்ட விடாது பாட்டு படிக்கும்போது. இந்த சோம்பலோட அப்பம் வேதத்தை படிக்க விடாது. இந்த சோம்பலோட அப்பம் 7 மணிக்கு சர்வீஸ்னா 6:50 வரைக்கும் தூங்க வச்சு அதுக்கப்புறம் குளிக்க வச்சு குளிச்சு கிழிச்சு 7:45 வர வைக்கும் சோம்பலின் அப்பம் இல்லையா? இது மாதிரி சோம்பல் நிறையா வேசியத்தில் சொல்லிகிட்டே போகலாம். ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த சோம்பலுக்கு வாத்தியாரே சாத்தான் தான். உங்களை சோம்பலில் வைக்க வைக்க அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். நீங்கள் சோம்பலை விட்டு என்னைக்கு எந்திரிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் சாத்தானை ஜெயிச்சிருவீங்க. நம்ம நிறையா நேரத்தில் பார்ப்போம், பாஸ்டர் எவ்வளோ தடவை சொன்னாலும் கையை தட்டி பாடுறதே கிடையாது, என்னத்த கையை தட்டி பாடி அப்படின்னு சொல்லி சோம்பலாக இருக்கிற ஆட்களை நம்ம நிறைய பேரை பார்த்துருக்குறோம். சோம்பல் பாவம் இல்லை. சோம்பலோட முடிவு என்ன ஆகும்னா, வேதத்தை படிக்க விடாது, கர்த்தரை ஆராதிக்க விடாது, ஜெபம் பண்ண விடாது, அதனுடைய முடிவு நரகம். நீங்கள் இது மூணை செய்யலை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் விடுதலை காண முடியாது, உங்கள் வாழ்க்கையில் நித்திய ஜீவனை பெற முடியாது, அதோட முடிவு நரகம். அதனால் சோம்பலுள்ள வாழ்க்கையில் சோம்பலுள்ள அப்பத்தை எப்பொழுதுமே நீங்கள் புசித்து கொண்டே இருக்கக்கூடாது. அடுத்து சிறுமையின் அப்பம். உபாகமம் 16:3 உபாகமம் சிறுமையின் அப்பம் உபாகமம் 16:3 உபாகமம் 16:3 அதாப்பா, நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய் போர். அது என்ன புளிப்பில்லாத அப்பம்? பஸ்காவை ஆசரிக்கும் போது ஆண்டவர் வந்து புளிப்புள்ள அப்பத்தை நீங்க வந்து புசிக்க கூடாது, புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா வேதத்துல அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் பார்ப்போம். நமக்கு எப்பொழுதுமே இட்லி தோசை இதான் அப்பம் இல்லையா, பிரெட்டு இதைத்தான் அப்பம்னு சொல்கிறோம். புளிக்காம சாப்பிட முடியுமா பிரதர்? புளிக்காம சிஸ்டர் ஊற்றி கொடுத்துட்டாங்கன்னா என்ன நடக்கும் வீட்டில்? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடாது. அப்படி என்ன புளிப்பில்லாத அப்பம்? இந்த புளிப்பில்லாத அப்பம்ன்றது சிறுமையின் அப்பம். இந்த புளிப்பில்லாத அப்பம் நம்ம படித்தோம்ல ஏற்கனவே மத்தேயுவில், ஆண்டவர் இந்த 7 அப்பங்களை 5 அப்பங்களை சொல்லும்போது உணராமல் இருக்கிறீங்களான்னு சொல்கிறாருல, என்ன சொல்கிறாருன்னா கல்ல உபதேசங்கள். புளிப்பில்லாத அப்பங்கள் என்பது கல்ல உபதேசங்கள், அதாவது சிறுமையின் அப்பம். அந்த சிறுமையின் அப்பமாக அப்பம் என்னன்னா புளிப்பில்லாத அப்பத்தை ஒட்டி வருகிறதுனால அது வந்து என்ன சொல்லப்படுகிறது என்றால் கல்ல உபதேசம். இன்னைக்கு மலிந்து கிடக்கிறது, எங்க திரும்பினாலும் கள்ள உபதேசம். நான் கடவுள், நீ கடவுள், சாகிறதில்ல, பர்ஸில் பணம் வரும், பேங்க்ல பணம் வரும். இப்போ புதுசாக ஒரு கூட்டம் கிளம்பியிருக்காங்க, யார் யாருக்கு பல்லு போச்சுன்னு தெரியல, எனக்கெல்லாம் பல்லு போச்சு, நிறையா உள்ளுக்கு எடுத்துட்டேன். இங்கே என் கூட்டத்துக்கு வந்து வாய ஆன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தங்கப்பல் வரும் இல்லையிலையா? நிறைய பேர் இதை போய் நம்பி வாய ஆன்னு பொழந்துக்கிட்டு இருக்கான். தயவு செய்து நீங்கெல்லாம் போயிடாதீங்க, கண்டிப்பாக வரவே வராது. நிஜமா அந்த வீடியோ இருக்கு, நான் அடுத்த தடவை வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்க தங்கப்பல் வருமா? கர்த்தர் அதை செய்யறதுக்கு தான் இருக்கிறாரா? கல்ல உபதேசம் பயங்கரமா. நீ கோடான கோடியாய் பெருகுவாயாக, உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னை தன் வயிற்றை பெருக்கிக் கொள்வதற்காக சொல்லப்படுகிற உபதேசங்களை
நீங்கள் வகையறுத்து பாருங்கள். கள்ள உபதேசம் இன்னைக்கு மலிந்து கிடக்கிறது. வம்ச வரலாறு, யூதர்களின் கலாச்சாரங்கள், யூதர்களின் காரியங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளுக்கு பூத்திட்டாங்க. நம்ம அது பழைய துருத்தின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். புது துருத்தி வேண்டாம், புது துருத்தியில் பழைய துருத்தியில் புது ரசத்தை கொட்டினா கிழிந்து போகணும்னு சொன்னாலும் பழைய விஷயத்தை அப்படியே கொண்டு வர்றாங்க. பழைய ஏற்பாட்டு காரியங்களை நாம் தியானிப்பது நல்லது, அதில் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாம் தியானிக்க வேண்டுமே ஒழிய அதை கடைபிடிக்க கூடாது. இன்னைக்கு எக்காலம் ஊதுறது, விருத்த சேதனம் பண்றது, பெண்கள் முக்காடு போட தேவையில்லைன்னு சொல்றது, நிறைய கள்ள உபதேசங்கள். தயவு செய்து நீங்கள் கவனமாக இருக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கள்ள உபதேசங்கள் மழிந்து கிடக்கிறது. அடுத்ததாக இடுக்கத்தின் அப்பம். நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் முடிச்சிடறேன். இடுக்கத்தின் அப்பம் 2:18-26 எழுதிக்கங்க, நானே படிச்சிடறேன். 2:18-26 அவனை சிறைச்சாலையிலே வைத்து நான் சமாதானத்தோட திரும்பி வருமளவும் அவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள். 2:18 ஒரு காரியம் சொல்லப்பட்டுள்ளது. இஸ்ரவேலின் ராஜாவாகி ஆகாபும் யூதா ராஜாவும் யோசேபாத்தும் சீரிய ராஜா கூட சண்டை போட போறாங்க. அப்ப வந்து தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு கேட்போன்னு சொல்றாங்க. கேட்கிறப்ப ஆகாபோட தீர்க்கதரிசிகள் 400 பேர் இருக்கான். அவங்க கர்த்தரோட தீர்க்கதரிசி இல்லை, ஆகாபோட தீர்க்கதரிசிகள் 400 பேர் இருக்கான். அவன் நீங்கள் போங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்றான். யோசபாத்துக்கு மனசு ஒப்பலை. இன்னும் யாரையாச்சும் கூப்பிட்டு கேட்பானோன்னா ஒருத்தர் இருக்கான், அவன் எப்பொழுதும் தீமையைத்தான் சொல்லுவான்னு சொல்லி மிகாயாவை கூப்பிட்றாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இப்படி இப்படியெல்லாம் நடக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சுற்றி திரிகிறதை கண்ட என்ன உடனே கர்த்தர் சொன்ன உண்மையை சொன்ன உடனே அவனுக்கு அவருக்கு கிடைத்த பலன் இடுக்கத்தின் அப்பம். நீங்க வாழ்க்கையில உண்மையை பேசினா நமக்கு கிடைக்கிறது இடுக்கத்தின் அப்பம். ஆனா அதுக்காக உண்மையை பேசாம இருக்கக்கூடாது. எந்த இடத்துல நம்ம வேலை பார்க்கிற இடமா இருந்தாலும் சரி, நம்ம படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, நம்ம எங்க போனாலும் சரி, உண்மையை மாத்திரமே பேசணும். உண்மையை பேசினா பிரச்சனை வரத்தான் செய்யும், அதுல எந்த விதமான மாற்றமுமே இல்லை. ஊழியத்துல ஆண்டவர் என்ன சொல்ல சொல்றாரோ அதைத்தான் சொல்லணும். நம்மளா மனசுல நினைச்சுக்கிட்டு எதையும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் பேசுறாரா, ஆண்டவர் தான் இதை பேசுறாரா, தெரிந்து பேசணும். உண்மையை மாத்திரம் சொல்லணும். உண்மையை சொன்னா பிரச்சனை வரத்தான் செய்யும். இடுக்கத்தின் அப்பத்தை நம்ம சாப்பிட்டு தான் தீரணும், வேற வழியே கிடையாது. எங்கும் எதிலும் உண்மையாக இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அதனால எந்த ஒரு சூழ்நிலையுமே நாம உண்மையை மாத்திரம் பேசணும். உண்மையை பேசுறதுனால இடுக்கம் வந்தா அதை அனுபவிப்போம், கர்த்தர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. 7வது அப்பம், கடைசி அப்பம், ஒரே அப்பம், ஒரே அப்பம். 1 கொரிந்தியர் 10:17 அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமா இருக்கிறோம். இது நம்ம எல்லாருமே அடிக்கடி கேட்ட வசனம். இப்போ முதலாவதாக நம்ம அப்பத்தின் ரகசியத்தை பற்றி எடுத்த அந்த காரியங்களை நீங்கள் நினைவுபடுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் தம்மை ஜீவ அப்பம்னு சொன்னார், அந்த ஜீவ அப்பம் நான் தான்னாரு, என்னை புசிங்கள்ன்றாரு, அந்த சரீரம் என்னை மாம்சத்தை புசிங்கள்ன்றாரு, என் மாம்சம் என் சரீரன்றாரு, என் சரீரம் தான் சபைன்றாரு. அந்த சபை ஒரே அப்பமாக இருக்கணும், ஒரே சரீரமாக இருக்கணும், அதுக்கு அவயவங்கள்ன்றாரு. அந்த அவயவங்கள்லாம் சேர்ந்து நாம் அந்த ஒரே அப்பமாக ஒரு மனத்தின் அப்பத்தை புசிக்க வேண்டும். அந்த ஒரு மனம் சபையில் ஒரு மனம் இருக்கணும். ஒரே அப்பத்தை புசிக்கிற நாம் எல்லாரும் ஒரே மனமாக இருக்கணும். ஏன்னா சபைக்கு நாம் அவயவங்கள். ஒரு அவயவத்துக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா எல்லா அவயவமும் துடிக்கணும். அந்த ஒரு மனம் நம்மிடத்தில் இருக்கிறதா? எந்த காரியமாக இருக்கட்டும், சபை என்பது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் அவங்க குடும்பத்தில் தானே, அவங்க வேற விசுவாசி, அவங்க நாங்கள் இவங்க, அவங்க இவங்க, நாங்கள் அந்த ஜாதி இவங்க அந்த ஜாதி, நாங்கள் காசு உள்ளவங்க, நாங்கள் படித்தவங்க, அவங்க தாழ்ந்தவங்க, அவங்க படிக்காதவங்க. கர்த்தர் சமூகத்தில் வந்துட்டா யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய சபையில் வந்துட்டா
எவ்வளவு பெரிய காசு உள்ளவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய படிப்பு படித்திருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஜாதி மேன்மை இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரே அப்பம், ஒரே சரீரம், ஒரே அவயமா இருக்கணும், சபைக்கு அவயமா இருக்கணும். அந்த ஒருமனை நமக்கு வேணும். இப்ப நம்ம ஐந்து அப்பமும் ஏழு அப்பங்களும் பார்த்துருக்குறோம் இல்லையா? இந்த ஏழு அப்பங்கள் என்னென்ன? சாம்பலின் அப்பம், வருத்தத்தின் அப்பம், ஆகாமியத்தின் அப்பம், சோம்பலின் அப்பம், சிறுமையின் அப்பம், இடுக்கத்தின் அப்பம், ஒரே அப்பம். கரெக்டாக கர்த்தரை எங்கே வந்து முடிக்கிறார் பாருங்க, ஒரே அப்பம். ஒரே அப்பமாய் நாம் இருக்க நாம் பிரயாசப்படுவோம். ஒருமணம் நமக்குள்ளே வரணும். சபையில் ஒருமணத்தோடு இருந்தால் தான் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும். ஆதி திருச்சபையினர் ஒருமனதோடு ஆண்டவரை துதித்தார்கள், அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தன, அவர்கள் வாழ்க்கையும் நன்றாக இருந்தது. ஒருமனம் இல்லை நான் சபையில் மிகவும் கஷ்டம். ஏன்னா நாம் ஒரே அப்பமாகிய இயேசு என்கிற ஜீவ அப்பத்தை புசிக்கிறோம். அவருடைய சபையாகிய சரீரத்தில் நாம் அவயவங்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப நாம் அனைவரும் ஒரே அப்பமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எல்லாரும் எந்திரிப்போம். ஒரே மனம் வேணும் நம்ம எல்லாத்துக்கும். ஒரு மனம் எல்லா காரியத்திலையும் ஒரு மனம் வேணும். ஒரு காரியம் ரெண்டு காரியம் இல்லை, சபையில் உள்ள மக்கள் எல்லாரிடத்திலும் ஒரே மனம் வேணும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இதில் நான் பெரியவன், நீ பெரியவன், அவங்க பெரியவங்க, இவங்க பெரியவங்க, அப்படியெல்லாம் இல்லை, ஒரே மனம் வேணும். தூய ஆவியானவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நாளுக்காக நடி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு பேசின உடைய வார்த்தைகளுக்காக நடி செலுத்துகிறோம். பிதாகுமாரன் பரிசுத்தாவுடைய நாமத்தினாலே அன்றுவரே திருச்சபை மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற வெளியூர்கள், வெளிநாடுகளில் இருக்கிற எங்களுடைய குடும்பங்களை இந்த நாளிலே நினைக்கிறோம். சுகவீனமானவர்கள், பலவீனமானவர்கள், அன்றுவரே பல விதமான பிரச்சனைகளிலே, அன்றுவரே நெருக்கங்களிலே, நிந்தைகளில் இருக்கிற எல்லா தேவ ஜனங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு விலையேறப்பட்டமுடைய வார்த்தைகளினால் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற கர்த்தர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறிப்பாக இந்த வாரத்தில் நடைபெற இருக்கிற ஆண்டவரே திருமண ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய தயவுள்ள கரம் தம்முடைய பிள்ளைகளை தேவரேருமுடைய திட்டத்தின்படி இணைத்து ஆசீர்வதித்து இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படும்படி கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று ஆண்டவரே சபையாக உம்முடைய மகத்துவத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. இன்னும் ஆண்டவரே இந்த மாதங்களிலே, வருகிற நாட்களிலே திருச்சபை மக்கள் குடும்பங்களிலே இப்படிப்பட்டதான அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இன்றைக்கும் கூட ஆண்டவரே இந்த சர்வீஸில் முடித்து பல விசேஷங்கள், பல மங்களகரமான காரியங்கள், மற்ற ஆண்டவரே அப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு கடந்து செல்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி இந்த ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதில் வந்து பங்கெடுத்து பிற்பாடு மற்ற நிகழ்வுகளுக்கு போகும்படி பிரயாணப்படுகிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், குடும்பங்களோடும் கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதம் இருப்பதாக. தீமைகள், பொல்லாப்புகள், வசை சொற்கள், வன்கண்கள், வன்முறைகள், வஞ்சகங்கள், வழிப்பறிகள், வழிவி போகுதல், வியாதிகள், விபத்துக்கள், விபரீதங்கள், விரோதங்கள், விக்கினங்கள், ஆண்டவரே விலகிச் செல்லுதல், விழுந்து போகுதல், விஷப்பூச்சிகள், விஷமிகள், வீண் செலவுகள், வீண் சிந்தனைகள், வீண் வார்த்தைகள், விக்கிரக ஆராதனைகள், வைராக்கியங்கள், வேதனைகள், வாதைகளுக்கு விலக்கி தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்தருளும். ஆண்டவரே மகத்துவம் உள்ள கரம் எங்களோடு இருந்து அற்புதமாய் வழி நடத்தட்டும். கனம், துதி, மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல விவகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.